வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வில்லேஜ் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய நபர்கள் வந்து வில்லேஜ் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மேக்ஸிமம் இருக்கிற சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்துட்டு வில்லேஜ் பேஸ்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒரு ரெண்டு வீடியோ அது வந்து வில்லேஜ் பேஸ்டு போடுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்கமிங்காக நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, நமக்கு ஃபார்மிங் பேஸ்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்ன மெயினான விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது அப்படின்னா, குறுகிய காலத்தில், அதாவது இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த தொழிலும் வந்துட்டு ஒரு 2.5 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 70 நாள்லேயே வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு தொழில், அந்த மாதிரியான பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் நம்மளோட உழைப்பும் அங்கே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்து, ஸோ இதெல்லாம் எஃபோர்ட் போடுறதுக்கு அட்லீஸ்ட் நம்மளோட ஓன் பிளேஸில் நம்ம ஒரு 4-5 மணி நேரம் செலவிட்டாலே நம்மளால் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான தொழில்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடித்தக்காளி. கொடித்தக்காளி அப்படின்றது நம்ம வந்துட்டு செரி டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. சாகோ 834, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 448, இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ பெஸ்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய மகத்துவம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செரி டொமேட்டோஸ் அப்படின்றது கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது, கொடி வகையாக இருக்கக்கூடியது. நார்மலாக வந்து தக்காளி நம்ம எப்படி எடுப்போம், ஒரு செடிங்கள்லேருந்து ஒரு பிளான்ட்டாக நம்ம வந்து நட்டு வச்சு அப்படியே வந்துட்டு குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கும், அதிலிருந்து தான் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொடியாகவே நமக்கு வளரும். கொடியாக எப்படி வளரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இடத்த எப்படி இதுக்கு செட் பண்ணுன்றத விஷயம் நான் சொல்லிடுறேன். நார்மலாக இடத்த வந்து உழுதுட்டு நம்ம நல்லா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழு உரம் போடணும். அந்த தொழு உரம் போட்டு நம்ம இடத்த நல்லா பதப்படுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 அடி அளவுக்கு நமக்கு வந்து ஆழம், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலம். ஸோ இது இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த நாற்றை வந்து நடணும். இது வந்து சீட்ஸ் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, வெறும் கன்று இருக்குது பார்த்திங்களா, பிளான்ஸாக வாங்கிட்டு வந்து தான் இதை வந்து நட்டு வைப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து நாத்தாவே வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 ரூபாலேருந்து இதோடைய விலைகள் வந்து 30 ரூபா வரைக்கும் கூட இருக்குங்க. ஸோ நல்ல பிளான்ஸாக பார்த்து நம்ம வாங்கணும். ஸோ பிளான்ஸ் இதுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல இடம் எங்கேயாவது தெரிஞ்சு அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் நீங்கள் இதை வாங்கலாம், இன்னும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இது. ஸோ இந்த தக்காளியை பொறுத்தளவுக்கு 1 ஏக்கர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு எவ்வளோ பிளான்ஸ் தேவை, எவ்வளோ வந்து கன்றுகள் தேவை அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். 7500 கன்றுகள் வரைக்கும் இதுக்கு தேவை நம்ம 1 ஏக்கரில் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில். நீங்கள் வந்து ஒரு 20 சென்ட் 10 சென்ட்லேருந்தே வந்து இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு 5.5 சென்ட் நம்ம வந்துட்டு சேர்ந்தது தான் வந்து ஒரு கிரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 கிரவுண்ட் அளவுக்கு இடம் இருக்குது வில்லேஜில் அப்படின்னா கூட இந்த தொழிலில் தாராளமாக ஒரு 10 சென்ட் வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதோடைய அறுவடை நாட்கள் எப்படி இருக்கும், எப்படி வந்து களை எடுக்கணும் அந்த விஷயத்தையும் நான் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம அந்த கன்று வந்து நாற்று அதில் நட்டு வச்சுட்டு ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து களை எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ களை எடுக்கும் போதே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து உரம் போடணும். நிறைய வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து பூச்சி தாக்காமல் இருக்கணும், வண்டுகள் வந்து அது மேலே உட்காராமல் இருக்கணும்னு. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பூச்சிகள் மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ், ஒயிட் ஃப்ளைஸு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஃப்ளைஸ், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பறக்கிற பூச்சிங்க நம்மளோட செடிகளோட இலைகளை வந்து பறித்து அப்படியே ஓட்ட ஓட்டையாக ஆக்கிடும். இதை வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக விவசாயிகள் இப்போது இந்த ட்ராப் ஷீட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க எல்லோ கலரில், அதை வந்து நம்மளோட செடிங்களுக்கும் கொடிங்களுக்கும் நடுவில் ஒரு கொம்பு கொட்டி இதை வந்துட்டு இந்த ஷீட் வச்சுட்டாங்கன்னா பறந்து வர்றது அப்படியே அந்த ஷீட்டில் ஒட்டிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட செடிகளை பாதுகாக்கிறதுக்காக அது செய்யக்கூடியது. வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட உங்களுடைய செடிகள், இந்த செடின்ல எந்த ஒரு பயிரிட்டாலுமே பூச்சிகள் அதிகமான தன்மையை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக பஞ்சகாவியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்கும் உங்களோட பிளான்ஸ். மெயினான விஷயமே வந்து நம்மளோட பிளான்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஆர்கானிக்காக இருந்தால்
வளர்ச்சி இன்னும் உங்களுக்கு நல்ல கொடுக்கும். அதே போல் உங்களோட பிளான்ஸ்க்கும் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நம்மளால் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். இதை வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20 நாட்கள் நம்ம வந்துட்டு அந்த செடிகள் கொஞ்சம் கொடிகளாக மாற ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 அடி வரைக்கும் இது வளர ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஒரு கொம்பு நட்டு வைக்கணும் அதோடைய சப்போர்ட்ஸ்க்கு. ஸோ சப்போர்ட்ஸ்க்கு கொம்பு நட்டு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 30 டேஸ்லலாம் கண்டிப்பாக அந்த கொடிகள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். அதாவது 30 டேஸ்க்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 50 நாளைக்கு ஒரு வாட்டி, 70 நாளைக்கு ஒரு வாட்டி, 90 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த கொடிகளில் கயிறு கட்டினதை நம்ம வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா, எங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சிக்கி இல்லாமல் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பூ விட்டு அதுக்கப்புறம் தான் காய் காய்க்கும். அந்த பூக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் உங்களோட கயிறு வந்து கட்டி அந்த கொடியில் விட்டுருக்கிறது தெரியணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதோடைய லைஃப் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தக்காளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து 2.5 மாதம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 நாள்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம செட் வச்சதும் வந்து அறுவடை எடுத்துருவாங்க. இந்த கொடி தக்காளி நமக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 60 டன் வரைக்கும் நமக்கு கொடுக்கும். 60லேருந்து 80 டன் நல்லா ஒரு பராமரிக்கும் போது நமக்கு வந்து 80 டன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இது கொடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லைஃப் டைம் வந்து ஒரு 4-5 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்ரி 2-2.5 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து இதை வந்து இந்த பயிரிட்டால் நம்ம வந்து இதிலேருந்து லாபம் எடுத்துட முடியும். இப்போது 60 டன் அப்படின்றது நமக்கு வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 7 ரூபாலேருந்து நமக்கு வந்து ஒரு 20-25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போகக்கூடியது. நான் நல்ல டிமாண்ட் இருந்தால் நமக்கு 20-22 ரூபா அந்த மாதிரி போகும். டிமாண்ட் இல்லை, சரிஞ்சிருச்சு தக்காளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியாகிடும், ஒரு 7-8 ரூபா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 7 ரூபா கணக்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு 60 டன் விற்கிறீங்க அப்படின்னாலே 4,20,000 ரூபா. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுடைய செலவுகளை போக்கணும். இதில் வந்து உங்களோட ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும், ஆட்கள் கூலி இருக்கும், பறிப்பு கூலி நீங்கள் கொடுக்கணும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிளேஸ்லேயே வந்து கொண்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் நியர்பை மார்க்கெட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கொண்டு போவாங்க. கொஞ்சம் லாங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேக்கிங், போயிட்டு வர்றது, இது எல்லா செலவும் இருக்குது, இன்க்ளூடிங் நீங்கள் பிளான்ஸ் வாங்குறது. ஸோ இது எல்லாமே போக உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா கையில் நின்னால் கூட நல்ல ஒரு லாபகரமான ஒரு வருமானம் தான். ஆனால் நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறோம் அதே மாதிரி தான் ஒரு செடியும். ஸோ சாதாரணமான விஷயமே கிடையாது செடி வந்துட்டு விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ணவே முடியாது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக பண்ண முடியும். ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துகிட்டு எந்த பிளான்ட் வந்து நம்மளோட லேண்டில் வந்து விளைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா கேதர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களோட மண்ணை வந்து சாயில் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணி இந்த இடத்துல வந்து என்னால் வந்து இந்த மாதிரியான பயிரிட முடியுமான்னு சொல்லிட்டு உங்களோட வேளாண் ஆலோசகர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஆப்டாக அது சூட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் சாம்பிள் கன்று நீங்கள் வாங்கும் போது சாம்பிள் கன்று அவங்கக்கிட்ட கொடுத்து இது தரமான கன்று தானா, இதில் விளைவிக்கிறது எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படின்றத செக் பண்ணும். அடுத்தது உங்களோட ஃபெர்டிலைசர். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு விவசாயத்துக்குள்ளே இறங்கும் போது உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். அப்போ கூட 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல்லே அனுபவம் இல்லாதவங்க இறங்க வேண்டாம். ஒரு 5 சென்ட் ஃபஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு 60,000 கிலோலாம் வேணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு டன் கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லை ஒரு 500 கிலோ கிட்ட ப்ரொடக்ஷன் வரட்டும். அந்த ப்ரொடக்ஷன் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் மெயினான விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு பெட்டி தக்காளி எவ்வளோ வந்துட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ. இந்த மாதிரி 30 கிலோ பெட்டிங்களில் தான் நம்ம வந்து கடைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ சந்தைங்களுக்கு நம்ம 30 கிலோ பெட்டி கொடுக்கும்போது நியர்பையில் இருக்க ஹோல்சேலர் ஷாப்ஸு கடைங்களுக்கு பெட்டியாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 30 கிலோ இருக்கிற மாதிரி தான் நம்மளோட பேக்கிங் வந்து இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து ஒரு 200 ரூபா 220 ரூபா 250 ரூபா கிட்ட வந்து ஒரு பெட்டி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பெட்டிகளில் அடைச்சி தக்காளி வந்து டேமேஜ் இல்லாமல் எப்படி அடக்கி வைப்பாங்களோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கான்செப்ட் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் தான். அக்ரிகல்ச்சரில் நிறைய பேருக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் பயிரிட்டிருப்பீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சில பிளான்ஸ் வந்து வளர்த்தா என்ன ஒரு ப்ராஃபிட் வரும்னு உங்களுக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சாலுமே நிறைய பேர் வந்து அதை பண்ண மாட்டாங்களாம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. ஸோ உங்களில் யாருக்காச்சும் விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணி இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து வளர்க்கலாமா, அதுக்கு மார்க்கெட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்குது,
உங்கள் ஊர்லேருந்து நியர்பையில் இருக்க சந்தைகள் சந்தையில் போயிட்டு இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்ற எல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கோடைய விஷயங்கள், ஃபர்டிலைசரோட விஷயங்கள், பிளான்ஸோட விஷயங்கள் இது எல்லாம் சேகரிச்சுட்டு நீங்கள் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் சக்ஸஸ்ஃபுல்னஸ் நம்மளுக்கு வந்து அடைய முடியும். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவியாக இருந்தால் கூட ஹாப்பி தாங்க. ஸோ இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.